Ramana Sadguru, Ramana Sadguru, Ramana Sadguru, Rayane. 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 Ramana கிரேசி மோகன் அவர்கள் இயற்றிய ரமணாயணம் என்ற அந்த தமிழ் வெண்பா தொகுப்பிற்கு திரு ராஜ்குமார் பாரதி அவர்கள் இசையமைத்து திருமதி கலைமாமணி காயத்ரி கிரீஷ் அவர்கள் கர்நாடக இசை வடிவில் வழங்கும் ஒரு அரிய நிகழ்ச்சி நிகழ்வு இப்பொழுது நடைபெறப்போகிறது. இந்த நிகழ்விற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் மற்றும் கிரேசி கிரியேஷன் சார்பாக உள்ளன்போடு வரவேற்கிறேன். ஹார்ட்டி வெல்கம், சுஸ்வாகதம். உங்களுக்கெல்லாம் தெரியும், பை காட்ஸ் கிரேஸ் கிரேசி மோகன் ஹஸ் பீன் ஒன் ஆஃப் தி நோட்டபிள் ஹியூமரிஸ்ட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன், பீட் ஆன் ஸ்டேஜ் ஆர் இன் ஃபிலிம்ஸ் ஆர் இன் டிவி ஆர் இன் பிரிண்ட் மீடியா, அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் அன் அன்கேனி அபிலிட்டி ஆஃப் ஆக்டிங் காமெடி ரோல்ஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இதற்கு முன்பு ஆண்டவன் இரு பெரிய வரங்களை கிரேசி மோகனுக்கு கொடுத்தார். அது ஒன்று வரைகலை, அதாவது ஓவியம். சிறு வயதுலேருந்து அவங்க வீட்டில் எல்லா செவர்த்துலேயும் பெருசு பெருசாக வண்ண ஓவியங்களை தீட்டி வச்சிருப்பார் கிரேசி மோகன். வீட்டில் சுண்ணாம்பே அடிக்க முடியாது, அந்த படத்துக்கு மேலே கீழே அடிக்கலாமே தவிர மொத்தமாக வீட்டுக்கு சுண்ணாம்பே அடிக்க முடியாது, அவ்வளோ படங்கள். இன்ஃபேக்ட் அந்த வீட்டை இடிச்சுட்டு ஃப்ளாட்டாக கட்டுங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களுடைய உற்ற நண்பர் ஃபோட்டோகிராஃபர் ஏவி பாஸ்கர் வந்து அந்த பெயிண்டிங்லாம் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வீட்டை இடிக்க முடிந்தது. செவிட்டில் மாத்திரம் இல்லாமல் கேன்வாஸில் பேப்பரில், ஏன் கம்ப்யூட்டர் யுகம் வந்தபோது மேக்கிங் யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் அண்ட் மவுஸ் ஹி ஹஸ் டன் வண்டர்ஸ் இன் பெயிண்டிங். நீங்கள் பின்னாடி பார்க்குற ரமண மகர்ஷியுடைய அந்த பெயிண்டிங் அப்படி மோகன் வரைந்தது தான்.
அந்த கண்ணை பாருங்க, அது வந்து பெயிண்டிங்கா இல்ல வந்து போட்டோவான்னு நம்மளுக்கு வந்து வியப்பு வரும். டைம் இருந்ததுன்னா www.crazymohan.com போய் பாருங்க. இதே போல பல அவருடைய அரிய ஓவியங்கள் அவர் மவுஸ்ல வரைஞ்சது இருக்கு. இதை தவிர ஆண்டவன் அவருக்கு கொடுத்த மிக அரிய வரப்பிரசாதம் தமிழ் வெண்பா இயற்றுதல். தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தமிழ் வெண்பா இயற்றுதல்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கிராமட்டிக்கலி இட் இஸ் அ தலை தட்டாமல் எழுதுறது, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே நம்மளுடைய ஐடியாவை புகுத்ததுங்கிறது வந்து கங்கை வெள்ளத்தை சொம்புக்குள் அடக்குவது தான். அந்த முயற்சியிலும் கிரேஸ் ஆஃப் த காட் ஹஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். அவர் எப்படி தான் ராத்திரி தூங்கவே மாட்டார்னு நினைக்கிறேன். கார்த்தால் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் கிரேசி மோகன்ட்டு அப்படியே வெண்பாவாக கொட்டும். தட்ஸ் பீன் தி திங் ஃபார் செவரல் இயர்ஸ். இன்ஃபேக்ட் கேஷவ் இங்கே இருக்கிறார். கேஷவ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த 7 வருடமாக தினமும் காலையில் ஃபேஸ்புக்கில் அவருடைய கிருஷ்ணர் ஓவியத்தை போடுவார். அதற்கு மோகன் ஒரு வெண்பா எழுதியிருப்பார். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, 7 இயர்ஸ் டெய்லி இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் 2800 வெண்பாஸ் தட் ஹி ஹஸ் ரிட்டன் ஆன் கிருஷ்ணா ஆஃப் த டே. இதை தவிர நீங்கள் வந்து கந்தர் அனுபூதி பார்த்துருப்போம், மோகன் எழுதிய கண்ணன் அனுபூதி, வெண்பாவில் அம்பாள், சிறுவாபுரி சதகம், சங்கரலிங்காஷ்டகம், திருமால் திருப்புகள், ஸ்ரீ சாய் மனநம், சாய்பாபா சத்யசாய்பாபா, அரவிந்தர், தாயுமானவர், ராகவேந்திரர் மற்றும் அனுமான் ஸ்துதிகள், பாகவதம், பகவத்கீதை, வாசிஷ்ட யோகம், கைவல்ய நவநீதம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஹி ஹஸ் ரிட்டன் மோர் தென் 30,000 வேர்சஸ் இன் தமிழ் வெண்பா ஃபார்மேட். அவற்றுக்கெல்லாம் சிகரம் வைத்தால் போல் வந்தது தான் இந்த ரமணாயணம். ரமணாயணம் வந்து அவருக்கு மதுர பாரதி அவர்கள் எழுதிய ரமண சரிதம் என்ற ப்ரோஸ் அந்த புக்கை படிக்க ஆரம்பித்து ஒரு நாள் காலை அதை ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படித்து முடிச்சு அப்படியே அதை ஹி கன்வெர்டட் தட் இன் டு தமிழ் வெண்பாஸ். 424 வெண்பா ஹி ரோட் அன் ரமணாயணம் ஃப்ரம் மார்னிங் டில் நைட். அதில் ஈ ஸ்பிரிட் தட் இன் டு 9 காண்டங்களாக பிரித்தார். பாலகாண்டம், ஞானகாண்டம், அருணை காண்டம், அன்பர்கள் காண்டம், சுந்தரகாண்டம், ஆசிரம காண்டம், தவரச காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், முக்தி காண்டம். இதற்கு வந்து மோகனுக்கு ஆண்டவன் இந்த கொடுத்த இரு அரிய விதைகளை மரமாக்கிய பெருமை அவருடைய உற்ற நண்பர் சு ரவி அவரை தான் சாரும். என்னை தடுத்தாட்கொண்ட ரவி என்ன சொல்வார் மோகன், அவரும் இதே போல ஓவியமும் தமிழ் வெண்பாக்களும் ஏற்ற வல்லவர். அவருக்கு அந்த ரவிக்கு எங்களுடைய முதற்கண் நன்றி. இன்னொரு ரவியும் இங்கே சொல்லணும். எல்லாருக்கும் மோகன் ராமா சினிமா டிவி அதெல்லாம் தெரியும், பட் இந்த விஷயங்களையும் வெளிச்சம் போட்டு வெளியே கொண்டு வரணும் என்று முதல்ல இன்சிஸ்ட் பண்ணது எங்களுடைய அரிய நண்பர் அப்பாசாமி ரவி. அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இதை வந்து பாலாஜிக்கு இந்த ஐடியா ரவி கொடுத்த உடனே இட்ஸ் சோ ஹேப்பன் பாலாஜி வென் டு அ கான்சர்ட் ஆஃப் திருமதி காயத்ரி கிரீஷ். அப்போ அவனுக்கு தோணித்து, ஏன் இவாளையே வச்சு இதை ஒரு கர்நாடிக் மியூசிக் நிகழ்ச்சியாக பண்ணால் என்ன என்று. அந்த ஐடியா அவங்ககிட்ட சொன்ன உடனே ஷி ஜம்ப்ட் ஆன் தி தாட் ப்ராசஸ். ஆனால் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒரு தமிழ் வெண்பாக்கு கர்நாடிக் மியூசிக்கில் இசை வடிவம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. லைட் மியூசிக்கில் கொடுக்கறதே, நாம சங்கீர்த்தனமாக கொடுக்கறதே கஷ்டம். அதை டிப்பிக்கலாக ஒரு கர்நாடிக் மியூசிக்காக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷி டுக் தி எஃபர்ட் அண்ட் த பர்சன் ஹூ கண்ட்ரிபியூட்டட் பிரில்லியன்ட்லி ஃபார் தட் இஸ் நன் அதர் தேன் ஸ்ரீ ராஜ்குமார் பாரதி. தேங்க்யூ சார். மோகன் ரொம்ப காமெடியாக சொல்லுவார் எப்போதுமே, தேர்ட் வேர்ல்டு வார் ஏன் வரலன்னா சரியான ஸ்பான்சர்ஸ் இன்னும் கிடைக்கல அப்படிம்பார். ஆனால் எங்கள் குழுவிற்கு நிரந்தர ஸ்பான்சர் கிட்டத்தட்ட 8-9 வருஷமாக இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட் அண்ட் நல்லி சில்க்ஸ், அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு கைகோர்த்தவர்கள், இந்த ப்ரோக்ராமுக்கு நாங்களும் இதில் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்ன சிட்டி யூனியன் பேங்க் அண்ட் எங்கள் குழுவில் இருந்த உமா ரவி அவர்கள் மூலமாக எங்களுக்கு கிடைத்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் அவர்களுடைய ஸ்பான்சர்ஷிப், ஐ தேங்க் தம் ப்ரொஃப்யூஸ்லி அண்ட் ஹார்ட்டிலி. நார்மலாக ட்ராமா போடும்போது கார்த்திக் ஃபைனான்ஸில் தான் இனாகிரேட் பண்ணுவோம். இது வந்து நாங்கள் வேறு மாதிரி யோசிச்சோம், ஆனால் கிரேசி கிரியேஷன்ஸை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் ஃபேஸ்புக்கில் நியூஸ் கொடுத்த போது கார்த்திக் ஃபைனான்ஸ் ராஜகோபால் அவர்களுடைய புதல்வர் சேகர் அவர் வந்து, என்னது நாங்கள் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தங்
கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸை இதோடு ஐக்கியப்படுத்தினார். ஸோ ஐ தேங்க் சேகர் ராஜகோபால் ஆஃப் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆல்சோ. தி ஸ்டேஜ் இஸ் செட் ஃபார் காயத்ரி கிரீஷ். ஷீஸ் அக்காம்பனைட் பை மிஸ்டர் எம்ஆர் கோபிநாத் ஆன் த வயலின், ஸ்ரீ ஸ்ருதிசாகர் ஆன் ஃப்ளூட், கலைமாமணி ஜே வைத்தியநாதன் ஆன் மிருதங்கம் அண்ட் ஸ்ரீ ரவிச்சந்திரன் ஆன் த கடம். முதலில் பாலகாண்டம். இட்ஸ் ஆல் யுவர்ஸ் நவ். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய, ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பெருமையான வாய்ப்பு கிடைத்ததற்கு நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நன்றியை திரு கிரேசி மோகன் அவர்களுக்கு முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். திரு மாது பாலாஜி அவர்கள், திரு காந்தன் அவர்கள், அவர் சொன்ன மாதிரி எப்படி இது நாங்கள் பண்ணணும் அப்படின்னு உருவாச்சு அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் மற்றும் கெஸ்ட் ஆஃப் ஆனர் திரு திருப்பூர் கிருஷ்ணன் சார், திரு ஜிஎஸ் மணி சார், டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அம்மா அவர்களுக்கு, டாக்டர் அம்பிகா, கமேஸ்வர், எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வந்த எல்லா டிக்னிட்டரிஸ், வித்வான்ஸ், விதுஷிஸ், ரசிகாஸ், எல்லாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். திரு எம்ஆர் கோபிநாத், திரு ஸ்ருதிசாகர், திரு ஜே வைத்தியநாதன், திரு ரவிச்சந்திரன், குமாரி விஸ்ருதி, குமாரி மைத்ரேயி, எல்லாரும் இந்த ஒரு ப்ராஜெக்டுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக இந்த ரமணாயணம் அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். நல்லபடியாக இது அமையணும் அப்படின்னு பகவான்கிட்ட நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். அவர் சொன்ன மாதிரி நிறைய காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டத்திலிருந்து ஆரம்பித்து முக்தி காண்டம் வரைக்கும். முதலாவதாக பாலகாண்டம். டிசம்பர் 30 தேதி 1879 திருவாதிரையில் திருச்சுழியில் பகவான் அவதரித்தார். இளம் வயதில் பள்ளி படிப்பில் நாட்டமின்றி தான் வந்த காரணம் இந்த பள்ளி இல்லை என்று உணர்ந்த சிறுவன் வெங்கடராமனுக்கு அந்த வயதில் ஒரு அபூர்வமான அனுபவம் கிடைத்தது. தன் மரணத்தை தானே பார்க்கும் அந்த அனுபவம், தன் உண்மை நிலை வேறு, உடல் வேறு என்ற உணர்வு தோன்றியது. அவர் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. பாலகாண்டத்திலிருந்து ஒரு சில பாடல்களை இப்போ நாங்கள் உங்களுக்காக வழங்க போகிறோம். ராகம் கேதாரம், தாளம் ஆதி. Thank you.
கோயில் திருச்சுழி ஊரில் திருவாதிரையில் திருச்சுழி ஊரில் கருவாய் அழகும் பொங்கே பொறிந்திடுமாம் வெங்கடராம்
வாழ்கையில் இது நாள் வரையில் பதங்கி கிடந்த புலியே இடைய குகையில் இது நாள் வரையில் பதுங்கி கிடந்த புலியே புதியவர் காலை கிடந்தது கன்றாக நாளும் அருணாச்சலதேவன் ஆட்கொள்வான் என்று மரணாவஸ்தையில் மகன் நாளும் அருணாச்சலதேவன் ஆட்கொள்வான் என்று மரண சனி திருவாதிசையில் மகம பப்ப பாப கம பனி பாம காரி சமகம பாப பமகம பனி காம பனி சனி திருவாதிசையில் மாயம் நம் வாழ்வில்
கிழார் சொன்ன சிவனடியார் போலிருக்க சேக்கிழார் சொன்ன சிவனடியார் போலிருக்க நோக்கினான் நோக்கினான் நேர்திடும் நாள் நேர்ந்திடும் கடைசியா பாண்ட இந்த விருத்தத்துக்கும் மோகனுடைய லைஃப்க்குமே சம்பந்தம் உண்டு. நாயன்மார் போல் நானும் தூய அன்பை துய்திடும் மாயம் நம் வாழ்வில் மலராதா ஓயாமல் சேக்கிழார் சொன்ன சிவனடியார் போலிருக்க நோக்கினான் நேர்ந்திடும் நாள். இது வந்து 12-13 வயசுல ரமண மகரிஷி மீனாட்சி சொக்கலிங்கம் சுக்கநாதர் டெம்பிள்ல அந்த 63 நாயன்மார்கள் அங்கே உட்காந்து சேக்கிழாரை பத்தி நானும் இந்த மாதிரி ஆக மாட்டேனா நான் அப்படின்னு பாடின விருத்தம் அது. இது எழுதுவதற்கு ஆர் இதை படிப்பதற்கு பல வருடங்கள் முன்பே மோகன் கூட இதே மாதிரி சின்ன வயசில் கபாலி கோவில் மயிலாப்பூர் மோகனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள். கபாலி கோவிலில் கபாலீஸ்வரர் சன்னதிக்கு பின்னாடி லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி இருக்கும். அதை ஆரம்பித்த உடனே அந்த 63 வரும். அங்கே உட்காந்து இஸ் ரிட்டன் திஸ் ஆசு கவியாகி ஆலயம் ஆலயமாக ஈசன் இறைவியை பூஜித்து ஓசை நயத்துடன் பண்களை பாட அருள்வீர் வியத்தகு 97 97னா 9763. இந்த இது இப்போ தான் நமக்கெல்லாம் இந்த வெளிச்சம் போட்டு காமிக்கிறோம் மோகனோட இது சைட் எஃபெக்ட். பட் இது ரெண்டு பேருக்கு முன்னாடியே தெரியும். ஒன்று த டிவைன் ஃபேக்டர் ஆண்டவன் சுவாமிகள் ஸ்ரீ ரங்கராமானுஜ தேசிகர் அவர்கிட்ட இந்த கண்ணன் அனுபூதி எழுதிட்டு மோகனும் பாலாஜியும் கொண்டு போய் அந்த புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அவரே பெரிய தமிழ் கவிஞர். இவங்க நிற்கிறதே மறந்து போயிட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டார். இவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாலாஜி ஒரு 1 வீக் அப்புறம் அங்கே போயிருக்கும்போது அவர் வந்து கூட்டத்தில் அவனை கூடு அப்படின்னு சொல்லி இஸ் சேட் நான் கிரேசி மோகன்ட்ட சொன்னேன்னு சொல்லு இதை மட்டும் விட்டுடவே வேண்டாம் அவன். ஏன்னா ஃப்யூச்சரில் அவன் பேரை வந்து எல்லாரும் சொல்லணும்னா இந்த வெண்பா தான் சொல்ல போகிறதுன்னு அவர் அருள் புரிந்தார். அதே மாதிரி மோகன் கவிஞர் வாலி மோகன் எழுதின நிறைய படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கார். ஸோ மோகனுக்கும் அவர் மேலே பெரிய அன்பு உண்டு. மோகனுடைய கண்ணன் அனுபூதியும் அவர் படிச்சிருக்கார். மோகன் வந்து அவரை பற்றி தூளியில்லா இல்லமும் ஜாலியில்லா இல்லறமும் வேலியில்லா தோட்டமும் வீணாமே வாலியில்லா வெள்ளி திரையுலகம் வேடக்குரத்தி மகள் வள்ளியில்லா தென்பழனி வெறுப்பு அப்படின்னு எழுதி அவர்கிட்ட கொடுத்தார். அதற்கு அவர் பதில் எழுதினார் கண்ணன் அனுபூதி படிச்சுட்டு கண்ணன் மேல் ராகம் கடந்த ரமணன் மேல் வண்ண தமிழ் வெண்பா வார்க்கின்றான் எண்ணத்தராசிலவன் சீரை தமிழையேன் நிறுத்தேன் கிரேசி மோகன் ஞான கிடங்கு அப்படின்னு வாலி சார் சொன்னார். இந்த ரமணாயணம் இன்னைக்கு உங்களுக்குலாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு காரணம் டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அவர் தான் அவருடைய அமுதசுரபியில் இதை ஒரு தொடராக கொண்டு வந்தார். பிறகு சுதாகர் ஆஃப் சாத்தி சொல்யூஷன்ஸ் கன்வெர்ட் தட் ஆஸ் இ புக். ஸோ அவரோடு இங்கு வந்திருக்கும் ஜாம்பவான்கள் கோஸ் நிருத்திய மகா சரஸ்வதி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்கள், த வெட்டரன் மியூசிஷியன் கலைமாமணி மதுரை G.S.Mani அவர்கள், ரமணர் என்றாலே நினைவுக்கு வரக்கூடிய டாக்டர் அம்பிகா காமேஸ்வர் அவர்கள், அவர்களையும் வரவேற்று வி ஆர் கெட்டிங் இன் டு தி நெக்ஸ்ட் காண்டம். Na 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 ta da na 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 ra na 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 na
அடுத்த காண்டம்க்கு போகிறதுக்கு முன்னால் மோகன் சார் அந்த ரமணாயணம் ஒர்க்கில் நடுவில் பகவான் சொன்ன வார்த்தைகள் பகவான் உவாச்ச அப்படின்னு போட்டிருக்கார். அதிலிருந்து ஒரு சில வரிகள் இப்போது. பகவான் உவாச்ச ராகம் ஆபோகி சதுஸ்ர ஏகதாளம் திச நடை. பகவான் உவாச்ச Bhagavan uvacha 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 Muttai pai ketten or sattai Muttai pai ketten or sattai Pattada jeevanadi Bhagavan uvacha Vandade saavu
காண்டத்தை தொடர்ந்து ஞான காண்டம். பகவான் ஸ்ரீ ரமணரை ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராடஜி என்று சொல்லலாம். பூர்வ ஜென்ம ஞான சாதனைகளால் அவருக்கு இளம் வயதிலேயே ஞானம் கிட்டியது.
ஆத்ம ஞான தேடலில் ஏற்பட்ட அனுபவங்களில் சில இந்த பாடல்களில் நாம் பார்க்கலாம். இறை அருளால் திருவண்ணாமலை என்ற சொல்லை கேட்டு படிப்பை விட்டு வீட்டில் சொல்லாமல் திருவண்ணாமலைக்கு புறப்பட்டார். அண்ணா வேறு எதற்கோ கொடுத்த பணத்தில் அருணாச்சலத்திற்கு எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஞான காண்டம் இது ரூபக தாளத்தில் மூன்று ராகத்தில் நாங்கள் வழங்க போகிறோம். சாவேரி, ஹிந்தோளம், பைரவி. பிறவி பெண்ணியை அறவேயகற்றி பிறவி பெண்ணியை அறவேயகற்றி துறவுக்கும் அப்பால் திகழ் பிறவி பெணியை அறவேயகற்றி துறவுக்கும் அப்பால் திகழ்ந்த பரிசுத்த ஆவியை கண்டதால் அர்ச்சிப்பி பரிசுத்த ஆவியை கண்டதால் அர்ச்சிப்பீர் பகவானை காவிய கண்ட முனி கூற்று பிறவி பெணியை அறவேயகற்றி துறவுக்கும் அப்பால் திகழ்ந்த பரிசுத்த ஆவியை கண்டதால் அர்ச்சிப்பீர் பகவானை காவிய கண்ட முனி கூற்று அச்சம் இயலாமை கோபம் இக வாழ்வின் அச்சம் இயலாமை கோபம் புக உண்ண சாத்வீகம் பெற்றும் இக வாழ்வின் அச்சம் இயலாமை கோபம் புக உண்ண சாத்வீகம் பெற்றும் இக வாழ்வின் அச்சம் இயலாமை கோபம் புகவுண்ண சாத்வீகம் பெற்றும் பகவானை மண்ணிட்ட மீனாக மாற்றியது பகவானை மண்ணிட்ட மீ
பகவானை மண்ணிட்ட மீராக மாற்றியது கண்ணீரம் அண்ணாமலையார் அழைப்பு அண்ணாமலையார் அழைப்பு. விளக்கெண்ணை போன்ற இலக்கண பாடும் விளக்கெண்ணை போன்ற இலக்கண பாடம் கலக்கிட வேம்பாய் கசந்து விளக்கெண்ணை போன்ற இலக்கண பாடம் கலக்கிட வேம்பாய் கசந்து இலக்கிலா நீண்ட விழிதனில் மூண்ட பரவசத்தில் ஆண்டவன் போலான் விளக்கெண்ணை போன்ற இலக்கண பாடம் கலக்கிட வேம்பாய் கசந்து இலக்கிலா நீண்ட விழிதனில் மூண்ட பரவசத்தில் ஆண்டவன் போலான் ஆழ்ந்து இலக்கிலா நீண்ட விழிதனில் மூண்ட பரவசத்தில் ஆண்டவன் போலான் ஆழ்ந்து ஆண்டவன் போலான் ஆழ்ந்து. ஏனென்று
இதையே புரிந்தாலும் தாதை தெரிந்தாலும் இதையே புரிந்தாலும் பாதை அறியாத பார்த்தனா தாதை தெரிந்தாலும் இதையே புரிந்தாலும் பாதை அறியாத பார்த்தனா ஏதோ அம்மா
அம்பு அருணாச்சல மகிமை அருணை காண்டம். ரமணர் கிரிவலத்தை பற்றி சொல்லியிருக்கார். இப்போ கிரிவலம் இப்போ எல்லாருமே போகிறோம், நிறைய பேர் ஒரு குரூப்பே இருக்குது. இன்ஃபேக்ட் நாங்கள் போகும்போது பார்த்தோம் கனடாலேருந்து உத்தர் எவ்ரி பௌர்ணமிக்கு இங்கே வந்து கிரிவலம் பண்ணிட்டு போகிறார். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நாங்களும் எங்களுக்கு ட்ரூப்பில் எங்கள் கிரேசி கிரியேஷன்ஸில் ஒரு கிரிவலம் சப் குரூப் இருக்குது. ஒரு 11:30 காத்தால் கிளம்புவோம், அப்படியே நடுவில் ஹோட்டல்லாம் சாப்பிட்டு அங்கே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ரமணர் ஆசிரமம் சேஷாதி சுவாமிகள் ஆசிரமெலாம் பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு என்னெல்லாமல் ஊர் கதை தோனி எல்லா எலெக்ஷன் எல்லாத்தையும் பேசிட்டு ஃபாஸ்ட்டாக விடபடபட நடந்து ராத்திரி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு திரும்பணுங்கிற மாதிரி நடப்போம். இதை படித்தது பிறந்த தான் நாங்கள் பண்ணுறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சுது. இதில் என்ன அவர் சொல்கிறாருன்னா, குளித்து மடியாய், காற்றால் குளித்தது சாயங்காலம் மடியெல்லாம் கிடையாது, வெளுத்த நுதலாய், அதாவது விபூதி பட்டையாக அப்படியே வெளுத்த நெத்தியோடு, அது கிடையாது எப்படியும் வேர்வலை நனைஞ்சு போயிருக்கோம், மனத்தில் அரணை உடுத்தி, பகவானையே நினச்சிட்டு பகவானை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், களைத்த நிறை கர்ப்பிணியாய் நிதானம் காத்து, நிச்சயமாக கிடையாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னு அப்படி தான். இதை முதலில் படிக்கிறேன். குளித்து மடியாய் வெளுத்த நுதலாய் மனத்தில் அரணை உடுத்தி களைத்த நிறை கர்ப்பிணியாய் நிதானம் காத்து வரை சுற்ற வாழ்வில் வளம். இனிமேலாவது இந்த மாதிரி கிரிவலம் போகணும்னு நான் எனக்கு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அன்பர்கள் காண்டம். ரமண மகர்ஷி விருப்பாக்ஷ குகையில் 17 ஆண்டுகளும் அதன் பின் ஸ்கந்தாஷ்டிரமத்தில் கடும் தவம் இருந்தார். அவர் புகழ் நாடெங்கும் பரவி பல அன்பர்கள் அவரை தரிசித்து அருள் பெற்றனர். ஏராளமான சீடர்கள் அமைந்தனர். ரமண கீதை என்ற பகவான் உபதேச தொகுப்பை நமக்கு அளித்த கணபதி பின்பு ரமணரை பற்றி ஏராளமான நூல்களை வழங்கிய முருகனார், திருப்புகழ் பாராயண முறையை நமக்கு அளித்த வள்ளிமலை, தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் போன்றோர் நிறைய பேர் உள்ளார்கள். சில அன்பர்களை பற்றிய சில பாடல்களை இப்பொழுது கேட்போம். ராகம் சங்கராபரணம். அவனியின் கர்வம் அருணையாம் பர்வம், அவனியின் கர்வம் அருணையாம் பர்வம், சிவநிறைய மர்மஸ்தலமாம் புவனத்தின் ஆன்மீக நெஞ்சமாம், புவனத்தின் ஆன்மீக நெஞ்சமாம் அண்ணா மலை தீபம், நான் மோகம் நீக்கும் நெருப்பு அண்ணா மலை தீபம், நான் மோகம் நீக்கும் நெருப்பு மோகம் நீக்கும் நெருப்பு.
ஆரூர் பிறந்தோர்க்கும் அக்காசி மாய்த்தோர்க்கும் பாரில் சிதம்பரம் பார்த்தோர்க்கும் சிதம்பரம் பார்த்தோர்க்கும் நேரும் திருநாளாம் முக்தி அருணாச்சலத்தை ஒரு நாள் நினைத்தாலே உண்டு ஒரு நாள் நினைத்தாலே அருணாச்சலத்தை ஒரு நாள் நினைத்தாலே முக்தி உண்டு அருணாச்சலத்தை ஒரு நாள் நினைத்தாலே முக்தி உண்டு முக்தி உண்டு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சலத்தோன் அடிமுடி தேடி திருமால் அயன்று தோற்க உருவாய் உயர்ந்து உருவாய் உயர்ந்து விசும்படைந்த ஊன்றி உலகை பெயர்ந்த பரமேய பொறுப்பு பரமேய பொறுப்பு பொறுப்பு பரமேய பொறுப்பு சம்பந்தண்டானன்பில் சிக்கியதால் தம் மகனை அம்பிகை தன் நடைப்பில் ஆட்கொள்ளும் கம்பத்தில் கந்தனோடு காளி கடவுள்கள் ஆடினர் சந்தம் அருணாச்சல சிவ அருணாச்சல வந்த மகனை வரவேற்க கோயிலில் தந்தை இருந்தான் தனியாக வந்த மகனை வரவேற்க கோவிலில் தந்தை இருந்தான் தனியாக
சிந்தையாக சிந்தையை ஒருமித்து இருவரும் ஒன்றியதில் சாட்சி இருவரும் ஒருமித்து ஒன்றியதில் சாட்சி அறுபத்தி மூவராம் அங்கு அறுபத்தி மூவராம் அங்கு ஐயா குடுமியை கொய்யவா ஐயா குடுமியை கொய்யவா கேட்டவனை ஐயனின் சித்தமாயாதரித்து ஐயனின் சித்தமாய் ஆதரித்து ஐயன் குளப்படியில் குளப்படியில் குந்தி கௌபீணம் சூடி தலைப்படிந்து ஏற்றார் துறவு ஐயன் குளப்படியில் குந்தி கௌபீணம் சூடி தலை படிந்து ஏற்றார் துறவு அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 நாவிதற்கு நன்றி சொல்லி சாவி தந்த பொம்மையாய் கோவிலுக்கு சென்றோன் மேல் கொட்டியது வானத்து மேகம் ஒன்று வாவியாய் கொட்டியது வானத்து மேகம் ஒன்று ஞானிக்கு அபிஷேகமாய் வாவியாய் வானத்து மேகம் ஒன்று அபிஷேகமாய் நான் ஒழித்தமேனி நினைத்து நான் ஒழித்தமேனி நினைத்து நினைத்து அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 ஆயிரங்கால் மண்டபத்தில் போயமர்ந்து தேகமாம் நோய் மருந்து ஆழ்ந்திருந்தான் நிஷ்டையில் வாய் மலர்ந்து சேஷாத்ரி சாமிகள் சேஷாத்ரி சாமிகள் பாசத்துடன் சின்ன சேஷாத்ரியன்றளித்தார் சின்ன சேஷாத்ரியன்றளித்தார்
சீர் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 பரத்தை அறிந்த பகவான் ரமணர் பரத்தை அறிந்த பகவான் ரமணர் மரத்து பரணியில் மறைந்து புறத்தை மறந்து புறத்தை மறந்து வசித்தார் மலையாள சீடர் புரிந்த பணி வீடை பார்த்து புறத்தை மறந்து பகவான் வசித்தார் மலையாள சீடர் புரிந்த பணி வீடை பார்த்து பார்த்து அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல ரேசி மோகனுக்கு வந்து இந்த ஹியூமர் வந்ததுக்கு ஒரு காரணம் ரமணருடைய ஆசையாக கூட இருக்கலாம். ஏன்னா ரமணரே மிகவும் அதிகமான சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொண்டவராக இருந்தாராம். அதே மாதிரி இந்த தமிழ் வெண்பாபால மேலே மோகனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்தது கூட ரமணரனால் இருக்கலாம். ஏன்னா ரமணரும் எழுதாத தமிழ் வெண்பாக்களே கிடையாதுன்னு மோகன் என்கிட்ட சொன்னான். இதில் வந்து மோகன் ஷேர்ட் அ ஜோக் வித் மீ ரிகார்டிங் ரமணர். அது ஐ தாட் ஐ வில் ஜஸ்ட் டெல் யூ பிஃபோர் ஷி மூவ்ஸ் த அன்பர்கள் காண்டம். அதாவது ரமணர் சின்ன வயசில் அந்த ஸ்கூலில் பயந்து அந்த வாத்தியார் கேட்ட கேள்விக்கெல்லாம் பயந்து முடியாதுன்னு சொல்லி தான் வெளியில் வந்து திருவண்ணாமலையில் போய் அப்புறம் அங்கே குகையிலிருந்து அதுக்கப்புறம் சேஷாத்ரி சுவாமியில் கண்டுபிடிச்சி வெளியில் வந்து அப்புறம் பகவானாக ஆகி சித்த புருஷராக அவர் வந்து உலகம் ஃபுல்லாக பிரசித்தி பெற்ற சமயத்தில் அந்த சின்ன வயசில் அவரை கேள்வி கேட்ட வாத்தியார் அவர் வந்து பகவான் முன்னாடி நின்னாராம். இவர் அவரை பார்த்து புரிஞ்சின்றார். அவர் வந்து பகவான் எனக்கு சில பல கேள்விகள் இருக்குன்னாராம். யோ இந்த கேள்வியெல்லாம் விட்டுட்டு தான் நான் ஓடி வந்து இங்கே சாமியாராக உட்காந்துருக்கேன் மறுபடியும் அங்கேயிருந்து ஓடி வந்து கேள்வி கேட்குறேன் கிரியா அப்படின்னு சொன்னாராம். திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர் பிஃபோர் ஷி ப்ரொசீட்ஸ் டு நெக்ஸ்ட் ஒன். Ra 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 ra
அன்பர்கள் காண்டம். இது நாலு ராகத்தில் ஆரம்பம் பிலஹரி ஆதிதாளம், ரெண்டாவதாக சுத்த தன்யாசி, சதுஸ்ர ஏகதாளம் திஸ்ர நடையில், மூன்றாவது வாச்சஸ்பதி கண்டச்சாப்பு தாளம், நான்காவது சுத்த சாவேரி மிஸ்ர சாப்பு. அன்பர்கள் காண்டம். Bye.
வாங்க விரும்பாது. அன்பர்கள் கூட்டம் அதிகரிக்க கட்டணம் வம்பர்கள் வாங்க விரும்பாத நம்பவர் வேறு இடம் செல்ல விருபாட்ச தேவனில்ல தேரடியாய் மாற வசூல் தீர்வு வேறு இடம் செல்ல விருபாட்ச தேவனில்ல தேரடியாய் மாற வசூல் வரும் முன்னே மணியோசையா போ
உற்சவராம் குன்றமர்ந்த மூலவர்க்கு காப்பு எதிர்படுவோர் எண்ணம் எடுத்துரைக்கும் சாமி புதிர்பட மாந்தோப்பில் பார்த்தார் எதிர்படுவோர் எண்ணம் எடுத்துரைக்கும் சாமி புதிர்பட மாந்தோப்பில் பார்த்தார் குதிருக்குள் அப்பன் இருக்கானா குதிருக்குள் அப்பன் இருக்கானா அப்படி என்ன தானிப்பயல் உள்ளத்து இயல்பு சேஷாதி சாமிகள் சிறுகிடின தந்தை ஆசான் அருகிருந்தார் சேஷாதிரி சாமிகள் சிறுதிடினகத்தன்ற ஆசான் அருகிருந்தார் அஞ்சலியாய் நேசமிது நற்புறவா நன்றியா நல்லுணர்வா நாம் அறியோம் கற்புலன்கள் மாதர் எச்சரிதை யாரைக்கும் அங்கே
வாயினி கையிட்டாள் விருந்து எச்சம்மா பாடி யஜமானர் இச்சரிதை தியானிக்கும் அங்கே தியானிக்கும் அன்பர்க்கும் வாயினி கையிட்டாள் விருந்து செய்தேன் சபை தனில் வென்றேன் உபமானம் இல்லாது உயர்ந்தேன் ஜபதபம் செய்தேன் சபை தனில் வென்றேன் உபமானம் இல்லாது உயர்ந்தேன் கென்றினார் கண்டர் கருணை கடலிடம் கருணை உபமானமில்லாது உயர்ந்தேன் அபலையாய் கெஞ்சினார் கண்ட கருணை கடலிடம் விழுஞ்சும் தவ பயனை வீந்து தவ பயனை கிஷ்கிந்தா காண்டம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம். நாங்களும் கிஷ்கிந்தா காண்டம் கிரேசி கிஷ்கிந்தான் ஒரு டிராமாவே மோகன் எழுதி போட்டிருக்கோம். கிஷ்கிந்தா காண்டம் ஏன் பேர் வச்சானாக்க என்னமோ தெரியல, இந்த சித்த புருஷர்களுக்கும் பிராணிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும் மகாபிரியாவுடைய தம்பி சிவன் சார், அவரை பற்றி நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவருமே கையை இப்படி வச்சு அணில் வந்து உட்காரும், கையில் கையில் இருக்க சாப்பிட்டு போகும், கிளி வரும், அவர் பேசுவார், யூ வில் கம்யூனிகேட் வித் தேம், அந்த லாங்குவேஜ் அவளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் ரமண மகரிஷிக்கும் குரங்கு சிறுத்த மயில் எல்லாத்தோட நல்ல பிரில்லியன்ட் ரிலேஷன்ஷிப். சிறுத்த வந்து நதியில் குளிச்சுட்டு இருக்குமா, இவர் பாட்டுக்கு பக்கத்தில் போய் குளிக்க போவார், ஐயோ சிறுத்த சிறுத்தம் அது நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா அதை கவலைப்படாத அப்படிம்பறான். அதே மாதிரி நம்ம குரங்குனா கம்மியாக இடப்படுறோம், சிஷ்யர்கிட்ட சொல்லுவாராம் உங்களுக்குலாம் அந்த வானர திருஷ்டி இருக்கணும்னு. வானர திருஷ்டினா நீங்கள் யோசிச்சு பாருங்க, குரங்கு சில நேரத்தை நம்ம எதிர்பார்க்காம கையில் இருக்கிறத பிடிக்க போயிடும், அந்த ஸ்விஃப்ட்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் அது எல்லா சீடர்களுக்கும் குருபால் இருக்கணும்னு சொல்லுவாராம். வித் தீஸ் ஃபியூ வேர்ட்ஸ் ஷி வில் கண்டினியூ வித் கிஷ்கிந்தா காண்டம். Thank you.
நோக்கும் இடம் எல்லாம் நாமின்றி வேறில்லை, பார்க்கும் எவற்றிலும் பேதமில்லை. நோக்கும் இடம் எல்லாம் நாமின்றி வேறில்லை, பார்க்கும் எவற்றிலும் பேதமில்லை. நோக்கும் இடம் எல்லாம் நாமின்றி வேறில்லை, பார்க்கும் எவற்றிலும் பேதமில்லை. காக்கை கருநாகம் மந்தி கொடும் சிறுத்தை கூட்டம் குரு ரமண சீடர் குழு. காக்கை கருநாகம் மந்தி கொடும் சிறுத்தை கூட்டம் குரு ரமண சீடர் குழு. நோக்கும் இடமெல்லாம் நாமின்றி வேறில்லை, பார்க்கும் எவற்றிலும் பேதமில்லை. காக்கை கருநாகம் மந்தி கொடும் சிறுத்தை கூட்டம் குரு ரமண சீடர் குழு. முழந்தாளில் ஆடு எதிரில் அணில் எனக்கு என்று. முதுகில் குரங்கு முழந்தாளில் ஆடு எதிரில் அணில் எனக்கு என்று. புதிராக பார்த்திருக்க ஒன்றாய் வேர்க்கடலை ஊட்டியதை பார்த்திருந்தால் பாரதியார் பாட்டு. முதுகில் குரங்கு முழந்தாளில் ஆடு எதிரில் அணில் எனக்கு என்று. புதிராக பார்த்திருக்க ஒவ்வொன்றாய் வேர்க்கடலை ஊட்டியதை பார்த்திருந்தால் பாரதியார் பாட்டு. பட்சணம் தன்னை பறி கொடுத்தவர்க்கு மந்தி லட்சணம் சொன்னார் லயித்து மகான். பட்சணம் தன்னை பறி கொடுத்தவர்க்கு மந்தி லட்சணம் சொன்னார் லயித்து மகான். லட்சிய நோக்கிது போலவே நோக்கும் இருந்தால் ஞானம் பார்க்கலாம் தா பறித்து. லட்சிய நோக்கிது போலவே நோக்கும் இருந்தால் ஞானம் பார்க்கலாம் தாவே பறித்து. தவமாக தண்ணீர் ரமணராக காகம் கிணற்றங்கால் கொம்பில். தாகம் தவமாக தண்ணீர் ரமணராக
காகம் கிணற்றங்கால் கொம்பில் யாகமாய் மூன்று நாள் மூச்சடக்க மோட்சம் அளித்திடுவார் சான்றாய் சமாதியும் செய்து மூன்று நாள் மூச்சடக்க மோட்சம் அளித்தெடுத்தார் சான்றாய் சமாதியும் செய்து அன்பர் கொளிக்கும் அடவிக்கு நீரருந்த வன்புலி வந்திட வாஞ்சையாய் அன்பர் கொளிக்கும் அடவிக்கு நீரருந்த வன்புலி வந்திட வாஞ்சையாய் நண்பரே இன்று போய் நாளை வா என்ற சிறுத்தை கன்று போல் சென்றதாம் காண் இன்று போய் நாளை வா என்றதும் அச்சிறுத்தை கன்று போல் சென்றதாம் காண் ஆசிரமம் பார்த்திருக்க ஆவன்று தேவ அனுக்கிரகத்தால் ஆவென்று வாய்ப்பிழந்து ஆசிரமம் பார்த்திருக்க ஆவன்று தேவ அனுக்கிரகத்தால் சாவென்று சூட்சுமம் தாண்டி சுயநினைவோடு முக்தி மோட்சம் உடல் மாய்த்து ஆவென்று வாய்ப்பிழந்து ஆசிரமம் பார்த்திருக்க ஆவென்று தேவர் அனுக்கிரகத்தால் சாவென்று சூட்சுமம் தாண்டி சுயநினைவோடு முக்தி மோட்சம் புகுந்தது உடல் மாய்த்து அர்ச்சனை சாமிக்கு அளிப்பதாய் எச்சம்மா நேர்ந்தாளாம் லட்சம் இலை பறித்து அர்ச்சனை சாமிக்கு அளிப்பதாய் அச்சச்சோ சொல்லி விழித்தாராம் சாமிக்கு உனதுடலை கிள்ளி கொடுப்பாயோ அச்சச்சோ சொல்லி விழித்தாராம் சாமிக்கு உனதுடலை கிள்ளி கொடுப்பாயோ கூற்று கூறியது கேட்ட கிழவி மொழித்தாளாம் மீறியதை சொன்னார் மகரிஷி me
போக்குவரத்து தடையாக உள்ளது. இந்த சொந்தக்காரர் தயவு செய்து கார் நம்பர் 9133 ஓரமாக விடவும். இது பகவான் சொல்லலை, போலீஸ் சொல்றது. அண்ட் ஃபைனலி முக்தி காண்டம். நான் முதலே சொன்ன மோகன் காலையில் ஆரம்பித்து இதை நைட்டு படுத்துக்கிற சமயத்தில் ஈ ஃபினிஷ் திஸ்ன்னு சொல்லிட்டு. மோகன் சச் எ ஹியூமரிஸ்ட்.
ரொம்ப அழவே மாட்டான். ஐ திங்க் லைஃப்பில் வந்து அவன் தன் கண்ணில் தண்ணி விட்டது வெரி ஃபியூ ஒகேஷன்ஸ். அவள் தாத்தா ஸ்ரீ வெங்கடகிருஷ்ண ஐயங்கார் தவறி போன போது ப்ராப்ளி எழுதிருக்கலாம். அதர்வைஸ் ஹீ ஹேட்ஸ் க்ரைம். பட் வந்து இந்த முக்தி காண்டம் முடித்து விட்டு அவன் பெட்ரூமில் உட்காந்து கண்ணால் தண்ணி விட்டு எழுதிட்டுருக்கான். அப்போ ஒய்ஃப் கேம், அவர் பார்த்துட்டே இருக்கா காத்தாலேருந்து இவர் தமிழ் வெண்பா எழுதிட்டுருக்காருன்னு. தமிழ் வெண்பா எழுத வரலன்னா எதுக்காக அழகில்ல? எதுக்காக அது சூரிய வீட்டை சொன்னால் அவன் எழுதி கொடுத்துட்டு போகிறான், இதுக்காக யாரும் அழுவலா அப்படின்னு. இல்லைம்மா அதுக்காக அழல, பகவான் ரமணர் முக்தி அடைஞ்சிச்சு அது ஒன்று. இந்த பிரமாதமான இந்த காவியம் இப்போது முடிஞ்சு போச்சேன்னு நினச்சி நான் அழகிறேன்னு சொன்னாலும். ஸோ வி ஆர் நவ் கம்மிங் டு முக்தி காண்டம். திருச்சுழி தோன்றி திருக்கூடல் காய்த்து திருவருணை நின்ற தருவாம். 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 குருச்சுவை ஞானப்படுத்தே பழத்தை நுகர நினைப்பது வானத்தை வெள்ளாய் வளைத்து. குருச்சுவை ஞான பழத்தை நுகர நினைப்பது வானத்தை வெள்ளாய் வளைத்து. அருந்தி உறங்கி அளவளாவும் மன்று நெருங்கியிருப்போர்க்கு ஞானம். அருந்தி உறங்கி அளவளாவும் மன்று நெருங்கியிருப்போர்க்கே ஞானம். பெரும் தீ அருணை அருணை ராமணர் அணைப்பில் குளிர அருணை ரமணர் அணைப்பில் குளிர அருகதை அன்பேயர் சாது சிரிப்பிற்கிங்கு ஏது உபமானம். பாதுகாப்பே அதன் பாவமாம். வேத மறை பொருளாய் வார்த்தை வேத மறை பொருளாய் வார்த்தை மனையிருளை போக்கும் கரை புரளும் ஞான
கடல் இல்லாத துன்பம் இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு எல்லாமும் சாட்சியாய் பார்க்கின்ற சாஸ்வத மெய்யோணர்வே மோட்சமாம் நீயதில் இல்லாத துன்பம் இருப்பதாய் தோன்ற வைக்கும் பொல்லாத மாயையை போக்கிவிட்டு எல்லாமும் சாட்சியாய் பார்க்கின்ற சாஸ்வத மெய்யோணர்வே மோட்சமாம் நீயதில் மோட்சமாம் நீ அதில் மூழ்கு மூழ்கு ஆதவன் சாகின்ற பொழுதினில் மாதவம் சாய்ந்தது மஞ்சத்தில் ஓதும் அருணாச்சல சிவத்தை அண்மையில் காண மரணாவஸ்தைக்கு முடிவு எட்டு நாற்பத்தேழு ஏப்ரல் பதினாலில் விட்டுடல் ஜோதி விரைவாக ஜோதி விரைவாக முட்டக்கருத்த விரிவானை எரித்து விண்மீனாய் விண்மீனாய் பரத்திடம் முக்தி பரப்பு விண்மீனாய் பரத்திடம் முக்தி பரப்பு ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய ஓம் நமோ பகவதே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ் வெண்பாக்களுக்கு கர்நாடக இசை வடிவில் இசையமைத்து அதுவும் இவ்வளோ அழகாக டிக்ஷனோட பாடுறதுங்கிறது சாதாரண விஷயமே இல்லை. லெட் அஸ் கிவ் தம் அ வெரி பிக் ஹேண்ட் ப்ளீஸ். திருமதி காயத்ரி கிரீஷ் ஆர் டீம் அண்ட் த கம்போசர் மிஸ்டர் ராஜ்குமார் பாரதி. வி ஆர் மூவிங் இன் டு தி செகண்ட் இம்பார்ட்டன்ட் இவெண்ட் ஆஃப் தி ஈவினிங். ஃபெலிசிட்டேஷன்ஸ் பை தி டிக்னிட்ரிஸ். This evening functions to be presided over by Kalaimamani Dr. Thiruppur Krishnan avargal avarudaiya Amudhasurabil da indha Ramanaayanam mudhalil thodaraga vandathu. I request Mr. Thiruppur Krishnan to say a few words, please. Meedil veetirukkum perumakkale, சபையில் ஆர்வமாக கூடியிருக்கும் மெய்யன்பர்களே, அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம். மிக நல்ல ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மன நிறைவோடு நாம் அனைவரும் இங்கு இப்போது கூடியிருக்கிறோம். இந்த ஓவியம் கிரேசி மோகன் அவர்கள் வரைந்தது.
திரும்ப திரும்ப பார்க்கலாம், அழகாக இருக்கிறது, தரிசிக்கிறோம். அதனால் ஒரு கேள்வி எழுகிறது, ரமணரை பற்றி தியானம் செய்யாமல், ரமணர் சொன்ன நெறியில் வாழாமல் ஒரு ஓவியத்தை வைத்து அதன் முன் நாம் அமர்ந்திருந்தால் நமக்கு ரமணரின் அருள் கிடைக்குமா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு வேதங்களை ஆராய்ச்சி செய்த புதுச்சேரி ஸ்ரீ அன்னை அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். இதுபோன்ற மகான்களின் உருவத்தில் ஆலமரத்தின் விதையில் ஆலமரத்தின் முழு சக்தியும் அடங்கியிருக்கிற மாதிரி அந்த மகான்களின் அருள் சக்தி அந்த ஓவியத்தில் படத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த படத்தை மாட்டி வைத்தாலே நம் அனைவர் மனதிலும் அந்த அருள் சக்தி பாயும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு ஓவியர் வரைந்த ஓவியம், அந்த ஓவியன் நாயகரை பற்றி அந்த ஓவியரே வரைந்த வெண்பாக்கள், அந்த வெண்பாக்களை பக்திபூர்வமாக உச்சரிப்பு திருத்தத்தோடு பொருள் உணர்ந்து பாடிய காயத்ரி கிரீஷின் அபாரமான ஆற்றல். இந்த மேடையில் வீற்றிருப்பவரை பார்த்தாலேயே உங்களுக்கு தெரியும், இது ஒரு இந்திய கலாச்சார பண்பாட்டை ஆன்மீகத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு குழு இல்லையா. பத்மாசுப்பிரமணியம் என்றால் அது இந்திய ஆன்மீக நாட்டிய களஞ்சியம். அம்பிகா காமேஸ்வரன் அவர்களை விட்டுவிட்டு ரமணர் என்றால் வேறு எந்த சமூக சேவையை நமக்கு நினைக்க தோன்றும். ஜி.எஸ்.மணி பல்லாண்டு காலமாக கர்நாடக இசையை இளைஞர்கள் மனதில் புகுத்தி வளர்த்து வருபவர் என இப்படி மிகச்சிறப்பாக இந்த பிரமுகர்களை அழைத்த அந்த வல்லமைக்கு காரணமானவர் யாரோ அவரையும் கட்டாயம் பாராட்ட வேண்டும். புத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், உடலும் மனமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டது, உடலை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அசைத்து வலிமைப்படுத்த வேண்டும், மனத்தை வலிமைப்படுத்த வேண்டுமானால் அசையாமல் இருக்க செய்ய வேண்டும். ரமணர் அப்படி தன்னுடைய மனத்தை அசையாமல் இருக்க செய்தார். ரமணரை தவிர வேறு எந்த நினைவும் நம் மனதில் வராமல் நம் மனத்தை அசையாமல் இருக்க செய்த பெருமை இன்றைய இசைக்குழுவினருக்கு உரியது. மிக அற்புதமான இசை நிகழ்ச்சியை நாம் அனுபவித்தோம். நான் வருகிற பொழுது ஒரு யோஜனையோடு வந்தேன், இந்த வெண்பாக்கள் விருத்தமோ கீர்த்தனையோ அல்ல, எல்லா வெண்பாக்களும் நான்கு சீர் நான்கு சீர் நான்கு சீர் மூன்று சீர் என்று ஒரே அளவில் எழுதப்பட்டவை, இவற்றை எப்படி பல்வேறு ராகங்களில் பாட முடியும் என்கிற திகைப்போடு நான் வந்தேன். அந்த அபாரமான சாதனையை காயத்ரி கிரீஷ் அவர்கள் அவருடைய குழுவினர், ஸ்ருதிசாகர் பெயரிலும் கூட ஸ்ருதி சேர்ந்தவர் புல்லாங்குழல் கலைஞர், அந்த மிருதங்க கலைஞர், கடவித்வான் எல்லோருமாக சேர்ந்து ஒரு அற்புதமான சாதனையாக இது இங்கே படைத்திருக்கிறார்கள். என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், இந்த நிகழ்ச்சி இதோடு நின்றுவிடக்கூடாது, இன்னும் இந்த நிகழ்ச்சி பல இடங்களில் நடக்க வேண்டும். அப்படி நடக்கிற பொழுது ரமணருடைய சிந்தனைகள் பெருகிற பொழுது ரமணருடைய அருள் பாய்கிற பொழுது நல்ல மத நல்லிணக்கம் உருவாகும், தனி மனித ஒழுக்கம் மேம்படும், டாஸ்மாக் கடைக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை குறையும், லஞ்ச லாவண்யம் குறையும், வற்புறுத்தி காசு கொடுத்தால் கூட வாக்கிற்கு பணம் வாங்க மாட்டோம் என்று சொல்கிற மனமெல்லாம் தோன்றும் இல்லையா. எனவே இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் பல்வேறு இடங்களில் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வெண்பா என்பது ஆக கடினமான ஒரு யாப்பு வகை, அது கிரேசி மோகன் அவர்களுக்கு வசப்பட்டிருக்கிறது. இயற்சியர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை பிறழாமல் நாள் மலர் காசு பிறப்பு என்று முடிந்து நேரிசை வெண்பாவாக இருந்தால் முதல் இரண்டு அடிகளில் உள்ள அதே இதுகை அந்த இரண்டாம் அடியின் கடைசி சீரில் அமைய வேண்டும் என்கிற விதிகளுக்கு உட்பட்டது. தமிழில் எத்தனையோ பாடல்கள் உண்டு, ஆனால் வெண்பா வகையில் மட்டும்தான் இரண்டு சீர்களுக்கு மட்டுமல்லாமல் முதல் அடியின் கடைசி சீருக்கும் அடுத்த அடியின் முதல் சீருக்கும் கூட தலை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து 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 நெய்த வெண்பாக்கள் இவை. மிக அற்புதமான ஒரு தமிழ் களஞ்சியமாக காப்பியமாக இந்த ரமணாயணம் என்கிற அரிய தொகுப்பை கிரேசி மோகன் அவர்கள் எழுதியிருப்பது மட்டும் பெருமை அல்ல, அதை வெளியிட வாய்ப்பு கிடைத்த அமுதசுரபி தன்னுடைய ஆசிரியராக அது வெளிவந்தபோது நான் இருந்தேன் என்பதும் கூட எனக்கு பெருமை. ரமணாயணத்தோடு அமையாமல் பரமஹம்சாயணம், சாரதாயணம், அரவிந்தாயணம் என்று பல்வேறு வகையான மகான்களை பற்றியெல்லாம் இவர் இத்தகைய வெண்பாக்களை எழுத வேண்டும். தலைகளை முற்றும் துறந்து வாழ்ந்த ஒரு துறவியை பற்றி தலைக்கு உட்படுத்து வெண்பாக்கள் எழுதிய அந்த கிரேசி மோகனுடைய ஆற்றலை மனமாற பாராட்டுகிறேன். நிறைய பேசலாம், நிறைய பேர் பேச காத்திருக்கிறார்கள். ஒரு மிகுந்த மனநிறைவோடு மிகச்சிறந்த ஆன்மீக அனுபவத்தை அடைந்த ஒரு நிகழ்ச்சியோடு கிரேசி மோகன் அவர்கள் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று ஸ்ரீ ரமணரை பிரார்த்தித்து உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக
ரமணர் என்றாலே நமக்கு ஞாபகம் வரும் டைரக்டர் ஆஃப் ரசா டாக்டர் அம்பிகா காமேஸ்வர். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. பகவான் வந்து வெங்கட்ராமனாக இருந்து மதுரையிலேருந்து கிளம்பி திரு அருணைக்கு வந்து சேர்ந்தப்புறம் அவர் பற்றி தகவலே இல்லை. தாயார் வந்து ரொம்ப வருஷம் கழித்து அவரை பற்றி தெரிஞ்ச உடனே வரா, வந்து திரும்பி என்னோட வந்துடு அப்படின்னு கெஞ்சரா. அப்போது பகவான் வெங்கட்ராமன்லேருந்து பகவானாக மாறின நம் சத்குருவானவன் முதல் முறையாக அவர் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பான் என்றும் நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது, நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது, இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று அப்படின்னு எழுதி முதல் முறையாக உபதேசம் சத்குருவாக, உலகத்துக்கே சத்குருவாக, நமக்கு எல்லாருக்கும் சத்குருவாக அவர் பிரத்யக்ஷமாகிறார். அந்த பிராப்த பிரகாரம் கிரேசி மோகன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கார் பகவான் இந்த ரமணாயணத்தை எழுத. எத்தனை அனுகிரகம் அதனால் இருக்குங்கிறது நம்மளால் இந்த லிமிட்டெட் ஹியூமன் இன்டெலெக்ட்னால் புரிஞ்சிக்கவே முடியாது. இட் இஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மாணிக்க வாச்சகருடைய வாக்குறுதி, நின்னாலே நின்பாத நேரப்பெற்றேன் நேயத்தால் வெங்கடவா ஆண்டு கொண்டாய் அப்படின்னு முருகனார் எழுதுறார். உன் அருளால் நான் வந்து உன்னுடைய பாதத்தில் வந்து சேர்ந்தேன், நீ என்ன பண்ண நேயத்தால் வெங்கடவா ஆண்டு கொண்டாய். அந்த நேசத்தோட கிரேசி மோகன் அவர்களை பகவான் ஆண்டு இந்த ரமணாயணத்தை எழுத வச்சிருக்கார்னு நான் நினைக்கிறது மட்டும் இல்லை, அது வந்து உறுதி. ஸோ இட் இஸ் பகவான்ஸ் கிரேஸ் அலோன் தட் ஹஸ் மேட் திஸ் பாசிபிள். முதல்ல அது பிரத்யக்ஷமாகுது, இன்டெலெக்டில் பிரத்யக்ஷமாகுது, அப்புறமா எழுத்தில் பிரத்யக்ஷமாகுது, அப்புறமா அது பதிப்பில் பிரத்யக்ஷமாகுது, அமுதசுரபியில் வருது. அடுத்த ஸ்டேஜுக்கும் அது கொண்டு போகணுன்னு இறை சித்தம் இருந்தால்தான் அது போகும். அதே இறை சித்தத்தினால அது பாடலாக, தட் இஸ் இசை அமைத்து அது ஒரு கச்சேரியாக பாட முடியும் அப்படிங்கிற ஒரு நினைப்பை மாதுபாலாஜிக்கு கொடுத்து, அதை ஒரு ட்ரிபியூட்டாக பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணலாமே அப்படிங்கிற நினைப்பை கொடுத்து, அது வந்து அந்த இசையை கையாள்வதற்கு ராஜ்குமார் பாரதி அவர்கள், இட் இஸ் ஹீ இஸ் ஆல்சோ பகவான்ஸ் சைல்ட், ஹி ஹஸ் பீன் இன் த பகவான்ஸ் இன் பகவான்ஸ் மூவ்மெண்ட் ஃபார் டிகேட்ஸ். ஸோ அதில் ஊறி ஊறி பகவானுடைய சரித்திரத்தில் ஊறி ஊறி அது வந்து அந்த ரசானுபவம் அது நன்னா பெருகி வந்து அந்த கரெக்டான இசை அந்த வெண்பாக்களுக்கு வந்திருக்குங்கிறது நன்னாவே தெரியுது. அதுக்கு அடுத்தபடியாக பகவான் தேர்ந்து எடுத்திருக்கார் காயத்ரி கிரீஷ். அந்த குரல் மூலமாக தான் ரமணாயணம் வெளியில் வரணும், யார் வேணால் எடுத்திருக்கலாம். ஆனால் இதுக்கு இன்னாருக்கு இது இன்னாருக்கு இது அப்படின்னு நான் முதல்ல சொன்னேனே, பகவான் எழுதி வச்சிருக்கிற முதல் உபதேசம் அதற்கானவன் அங்காங்கிருந்து அட்டுவிப்பான் காயத்ரி கிரீஷை தேர்ந்தெடுத்திருக்கான். என்னை பொறுத்தவரையிலும் பகவான் தவிர எதுவுமே கிடையாது. பேச்சிலும் ரமணன், மூச்சிலும் ரமணன், இருப்பது ரமணன், நடப்பது ரமணன், படுப்பது ரமணன், புசிப்பது ரமணன், எல்லாமே ரமணன் தான். ஸோ எனக்கு அதை தவிர்த்து இன்னும் ஒன்றுமே தெரியல. இன்றைக்கி அந்த ஒரு சத்சங்கத்தில் நான் கலந்துட்ட ஒரு ரமண சத்சங்கத்தில் கலந்துட்ட ஒரு அனுபவம் தான் எனக்கு. கதையந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச பகவத்கீதாச்சாரியார் கிருஷ்ணர் சொல்கிறார். என்னுடைய பக்தால் எல்லாம் கூடி என்னை பற்றி பேசுவா, அப்போ என்ன ஆகும் அவளுக்கு, துஷ்யந்தி அவளுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குமா, ரமந்தி அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அந்த ஜாயும் வார்த்தைகளால் சொல்லப்பட முடியாது.
அந்த ஒரு அனுகிரகத்தில் நானும் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரே ஒரு இதோடு நிறுத்திக்கிறேன். என்னென்னா, சௌந்தர்ய லஹரியில் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார், அந்த எட்டு இமோஷன்ஸ், நாட்டியசாஸ்திரால 8 இமோஷன்ஸ் தான், சாந்தரசம் அப்புறமா சேர்ந்த ஒரு ரசம். அந்த 8 இமோஷன்ஸும் விளையாடுறது தான் சிவே ஷிங்காரார்த்ரா இத்தரஜனே குத்சனப்பரா அப்படின்னு போகிறது. அதில் வந்து ரொம்ப அழகாக, கிரீஷ சரித்தே விஸ்மயவதி, அம்பாளுக்கு எப்போ பகவான், எப்போ சிவனை பற்றி எந்த வரலாறை கேட்டாலும் அற்புத ரசம்தான் உண்டாகுமா, அதே மாதிரி எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு வியப்பு, ஒரு அற்புத ரசம் பகவானுடைய சரித்திரத்தை கேட்டு உண்டாயிருக்கு. அதுதான் உறுதி. வாய்ப்பளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி மேடம். அடுத்ததாக ஜாம்பவான் இசைக்கலைஞர் வெட்ரன் கலைமாமணி மதுரை G.S.Mani அவர்கள் பேசுவார்கள். நமஸ்காரம். கொடுத்த நேரம் 5 நிமிஷம், அதுக்குள்ளே எவ்வளவு முடியுமோ சொல்கிறேன். ரமணர்கிட்ட ரொம்ப ஈடுபாடோடு ரொம்ப முதன்மையான ஸ்தானத்தை அந்த காலத்தில் அடைஞ்சவர் பெரிய ஆந்திரா ஜென்டில்மேன், காவியகண்ட கணபதி முனின்னு பேர், காவியகண்ட கணபதி சாஸ்திரின்னு பேர். காவியகண்டம்ங்கிறது காசியில் பண்டிதாள்லாம் சேர்ந்து அவருக்கு 13 வயசுலேயே கொடுத்த டைட்டில், அப்பேற்பட்ட ஒரு சமஸ்கிருத சாகரம். அது ஒரு பெரிய கதை, அது வேண்டாம். அதனால் அவர் காவியகண்ட கணபதி முனின்னு பேர். அவரை வந்து நாயனா எல்லாரும் அவரை நாயனான்னு தான் கூப்பிடுவார். எல்லாரும் ஸோ ரமணரும் அவரை நாயனா தான் கூப்பிடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வந்து இப்போ சௌந்தரலகரி பற்றி அம்பிகா சொன்னார், அது ரொம்ப டிஃபிகல்ட் மீட்டர். அது அந்த சந்தஸ் ரொம்ப சிகரணின்னு சொல்கிறது, 14 அக்ஷரம் வரணும், ரொம்ப கஷ்டம். அது சரஜோத்னா சுத்தாம் சசியுத ஜட்டாஜு டமகுட்டாம் பரத்ரா சத்ரான ஸ்படிக கிட கிடு 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 கிடுன்னு போகும். அந்த சந்தஸெல்லாம் அப்படி பண்ணுறவர் அவர். எத்தனை சந்தோஷம் உண்டோ அத்தனை சந்தோஷம் ஜமாச்சிப்பிடுவார். அவ்வளவு ஒரு பாண்டித்யம், மகாபிரிய தேவி உபாசகர். ஒரு வெண்பா எழுதேன்னு ரமணர் சொன்னார். அதனால நான் எழுதிட்டு வரேன் அப்படின்னு கிட்டத்தட்ட 1 மாதம் ட்ரை பண்ணியிருக்கார். வெண்பா வரல அவருக்கு. ரமணருடைய சரித்திரத்திலே இருக்குது, என்னால் முடியல, இது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன ஐயா, எங்கள் தமிழில் சொல்கிற வெண்பா ரொம்ப சிம்பிள் பான்னு சொல்கிறாரு, இது ஏன் இப்படி சிரமப்படுறாள் அப்படின்னு ரமணர் எழுதி காமிச்சாராம். தேர்பை அது என்ன தெரியுதுன்னா, வெண்பா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறது நிஜமாகவே கஷ்டம். பேர் வெண்பாவாக இருக்கலாம், ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சிரமம். அது தமிழ்லேயே தமிழாளாக இருந்து நம்ம தமிழ்லேயே பரிச்சயம் இருந்தால் கூட அதை அந்த வெண்பாவில் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமானதையே சின்ன வயசுலேயே நமக்கு 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லேயே வச்சுட்டா, கொன்றை வேந்தன், நாலடியார், இதெல்லாம் வெண்பா சேர்ந்தது தான். இந்த வெண்பா வந்து இவ்வளோ அழகாக எழுத முடியும் மோகன்னால் அப்படின்னு ரீசண்டாக தான் கேள்விப்பட்டேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படியாவது வரணும், 2 நிமிஷமாவது பேசணுங்கிறத ஒரு தீர்மானத்தில் தான் வந்து நின்றுருக்கேன் அவங்க முன்னால். மோர் டு வாட் ஷுட் ஐ சே, ஃபெலிசிட்டேட் மிஸ்டர் மோகன். வயசில் பெரியவங்கிறதுனால சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆயுஷ்மான் பவ அப்படின்னு. ரமணர் சொன்னதில் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் சொல்லியிருக்கா. அவர் என்ன பண்ண, நான் யாருக்க அப்படி எல்லாருக்கும் தெரியும் நான் யார்ப்பார் அப்படின்னு. அதே அவ அதுலேயே சொல்கிறா, நான் என்பதும் ஒரு எண்ணம் தான் அப்படிங்கிறார். அவர் கொஞ்சம் கவனிங்க, நான் என்பதும் ஒரு எண்ணம் தான். இந்த எண்ணம்ங்கிறது எப்படின்னு கேட்டாலும், பாஸ்டில் கடந்த காலத்தில் இருக்கும், நிகழ்காலத்தில் இருக்கும், எதிர்காலத்துக்கு போய் அலைஞ்சுட்டே இருக்கும். அதை அலையட்டுமே விட்டுடுங்கிறார். வேற ஒன்றும் இல்லை. கோட்டையில் எத்தனையோ பேர் வெளியில் வர, அவளெல்லாம் வெட்டி சாய்ச்சிண்டே இரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இந்த தேகம்ங்கிறது வந்து, இந்த சரீரம்ங்கிறது என்றைக்குமே ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. யோஜனை பண்ணி பாருங்கள், என்றைக்கு நிகழ்காலத்தில் தான் இருக்குது. இந்த கடந்த காலம் எதிர்காலம்ங்கிறதுலாம் இங்கே எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டுமே, இந்த சரீரத்தோடு நம்ம அப்படியே ப்ரெசண்ட்டில் இருந்தோம். அப்போ போக போக பார்க்குறப்போ இந்த ப்ரெசண்ட்னு சொல்லக்கூடிய நிகழ்காலமும் இல்லைங்கிற ஒரு கட்டம் வரும்போது இருக்கு. எந்த எண்ணம் வந்து தொலைச்சானா நமக்கு என்ன வேடிக்கை பார்ப்போமே, இப்போ என்ன கஷ்டமே கிடையாது, எடுத்துக்காதீங்க, எடுத்துட்டு திண்டாடாதீங்க அப்படின்னு ரமணர் சொல்கிறார். இது வந்து அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் அம்டீன் டைம்ஸ்
திருப்பி 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 தான் யார் என்ன கேட்டாலும் காவியகண்ட கணபதி சொன்னார், அவர்கிட்ட போய் உபதேசம் கேட்டால் படிய பிரம்மாஸ்திரம் போட்டு விடுறார், நான் யார் பாருங்கிறார், அது என்ன அவ்வளோ சுலபமாக அப்படின்னு சொல்லுவாராம் அவர் காவியகண்ட கணபதி. அது அவ்வளோ சுலபம்தான், எழுதி எழுதி எழுதினும் பல முறை ரமணர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கார். இந்த பிரபஞ்சம் இந்த வேர்ல்டு பிளானட் தோன்றின நாள்லேருந்து திருப்பி போகிற வரைக்கும் ஐ டோன்ட் நோ ஒரு ரமணர் மாதிரி வியக்தி பார்க்க முடியாதுன்னு தான் தெரிகிறது. ஒன்றுமே இல்லாமல் குபீர்னு மகான் லோக குரு நிஜமாகவே ஜெகத்குரு அவர் தான், ஜெகத் ஏய் பிரபஞ்ச குருன்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆனந்தமாக உட்காந்துட்டு அடையல் சேஷாத்ரி சுவாமிகள் அங்கே திருவண்ணாமலை அடைஞ்சால் ஸ்மரணா தருணாச்சலேன்னு. ஏன்னா நம்ம சைவ நம்ம ஹிந்து தர்மத்தில் வந்து கோயில் க்ஷேத்திரம்னு ரெண்டு இருக்குது. சைவ சமய அவளுக்கெல்லாம் வந்து கோயிலுங்கிறது சிதம்பரம், க்ஷேத்திரம்ங்கிறது திருவண்ணாமலை அருணாச்சலம். வைஷ்ணவாளுக்கு வந்து கோயிலுங்கிறது ஸ்ரீரங்கம், க்ஷேத்திரம்ங்கிறது திருப்பதி. அதனால் க்ஷேத்திரத்தையும் கோயிலையும் தரிசனம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் இருக்குது. எப்படி ஹிந்துவாக பிறந்த எல்லோரும் காசிக்கு போயிட்டு வரணும்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ, ராமேஸ்வரத்தையும் சேர்த்துட்டுருக்கா, போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, பேஷாக போயிட்டு வரலாம். அதனால் இப்பேற்பட்ட ஒரு மகா வியக்தியை பற்றி பேசுகிறதுக்கே நமக்கு மகா புண்ணியம் வேணும். பாட்டுடைய தலைவன் என்று உன்னை வைத்தேன் பாடும் பயனடைய என்னை வைத்தேன்னு சொல் ஒரு பாட்டு இருக்கல, அந்த மாதிரி பாட்டுடைய தலைவனாக ரமணனை வச்சு அதில் வரக்கூடிய பயனை அடையிறதுக்குன்னு மோகன் இந்த வெண்பா மூலமாக தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். வந்துவிடாது சார், பாட்டு எழுதுறதுலாம் அவ்வளோ சுலபம் இல்லை. அவர் காமெடி எழுதுறதும் கஷ்டம்தான் இல்லைங்கல்ல, பட் இந்த வெண்பாங்கிறது வந்து ஒரு ஃபார்மேட்டில் வருது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அவர் தமிழில். அது அவருக்கு சுலபமாக வந்திருக்குன்னா திருப்பி நம்ம என்ன சொல்கிறது, அவருடைய அனுகிரகம் தான், ரமணருடைய அனுகிரகம் தான். மேலும் மேலும் நிறைய பேசலாம் இன்னும் பத்மா இருக்கா பேசுகிறதுக்கு, வேறு ஒன்றும் திருப்பி திருப்பி என்ன சொல்ல, பெரியவாளாக மோகனோட பெரியவாளாக இருக்கிறவளோட சேர்ந்து நானும் ஆயுஷ்மான் பவா ஆரோக்கியத்திட ஆயுர் ஆரோக்கியம் ஐஸ்வர்ய பிராப்தி ரஸ்து க்ஷேமமாக இருக்கணும். தேங்க்யூ. பிஃபோர் ஐ ரிக்வஸ்ட் பதுகா டு ஸ்பீக், ஸ்ரீமதி காயத்ரி கிரீஷ் அண்ட் அ டீம் அஸ் ஆல்சோ ராஜ்குமார் பாரதி வில் பி ஆனர்ட் ஆன் த ஸ்டேஜ். Violinist Mr. M.J. Gopinath, Kalaimamani J. Vaidyanathan, Mridangam speech. Ghatam Shri Ravichandran. And finally, Shri Rajkumar Bharathi. Umba oru periya kai thattal kudunga please. I now request Paduka to speak. Sadguru Bhyo Namaha. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பேசவே கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதாவது ரீலிவிங் த டைம் ஆஃப் ரமணர், அதை தான் நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அங்கேருந்து திரும்பி பேசி நம்ம திரும்பி வேர்ல்ட் ஆஃப் ரியாலிட்டிக்கு வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. திரும்பி திரும்பி எல்லோரும் சொல்கிறது தான் நானும் சொல்கிறேன், எத்தனையோ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணி மோகன் அவர்கள் இந்த சப்ஜெக்ட் எடுத்து வெண்பாவாக எழுத முடிஞ்சது, இது பிரம்ம பிரயத்தனம். ஆனால் அவர் ஈஸியாக பண்ணிட்டார். ஏன்னா வேதாந்த தேசிகரோட ஒரு பாட்டு ஞாபகம் வருது, வெள்ளைப்பறிமுகர் தேசிகராய் வந்து என் உள்ளத்தெழுதியதே ஓலையிலிட்டனம்ங்கிறார். அதனால் அந்த பகவான் வந்து உள்ளத்தில் எழுதினதை ஓலையிலிட்டிருக்கார்னா அதைத்தான் மோகன் பண்ணியிருக்கார். இது பகவானுடைய காம்போசிஷன் தான், பகவான் கையில் மோகன் ஒரு கருவியாக இருந்திருக்கார்.
எப்படி அர்ஜுனன் நிமித்த காரணமோ அந்த மாதிரி இந்த ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழலில் நம்ம ஹிஸ்ட்ரி நம்ம நாட்டு ஹிஸ்ட்ரி இப்போ போயின்ட்டுருக்குறச்சே, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து திரும்பி எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதி வெண்பாவை பற்றி சொன்னார். ஆனால் அது வெண்பாவாக இருந்தாலும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு தமிழ் எழுதி, இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி கான்ட்ரிபியூஷன் ஃபார் த சொசைட்டி. இந்த சங்கீதத்தை பற்றி நான் சொல்லி தேவையில்லை, ஜிஎஸ்மணி சொன்னப்புறம் அதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ராஜ்குமார் அததுக்கு தேவையான அந்தந்த ராகங்கள் அதை மிக அருமையாக கையாண்ட காயத்ரி குழுவினர் ஏதோ இன்னொரு லோகத்துக்கு போயிட்டோம். ரமணருடைய அந்த கடைசி காலத்தை பற்றி, அந்த கடைசி அந்த கட்டம் பாடிண்டே வரும்பொழுது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு, 1950 இப்போ நான் கேட்டுனேன் ரமணர் சித்தியானது. அப்போல்லாம் நாங்கள்லாம் சாந்தோமில், சாந்தோமை ரோட்டில் ஒரு பெரிய பங்களாவில் இருந்தோம். எங்கள் அப்பா சாதாரணமாக முதல்ல ரொம்ப நாழி நிலா வெளிச்சத்தில் வெளியில் கார்டனில் தான் படுத்துப்பார். நான் கூடவே அங்கே உட்காண்டிருந்திருக்கேன். ராத்திரி வால் நட்சத்திரம் வந்ததை நான் பார்த்தேன். அந்த தரிசனம் எனக்கு கிடச்சிது. அந்த தரிசனத்தை இன்னைக்கு எடுத்து சொன்னச்சே எனக்கு திரும்பி அது கண்ணில் பட்டுது. அது என்னன்னு அப்போ தெரியாது. கத்துக்கத்துன்னு கத்தி இதை பாரு, அங்கே ஒரு நட்சத்திரம் மூவாகிறது, ஒரு நட்சத்திரம் மூவாகிறதுன்னு கத்தினேன். எல்லாரும் எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஓடி வந்து பார்த்தா, அப்பா அங்கேயே தான் இருந்தார், மற்றவெல்லாம் வந்து பார்த்தா. உடனே எங்கள் அம்மா சொன்னாள், ஐயோ எருமோ ஒரு பெரிய செயின்ட்டுக்கு எதானே ஆக போகிறதோ இல்லை ராஜாவுக்கு எதானே ஆக போகிறதோ என்ன ஆக போகிறதோ தெரியலேன்னு. அப்போ தான் ரமணர் சமாதியாயிருக்கார். அந்த மாதிரி ஒரு மகாபுருஷர் அவருடைய கதை, அதை எடுத்து இவ்வளோ அழகாக எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தமிழில் சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஆசை, இதை நீங்கள் ஒவ்வொரு காலேஜ்லேயா போய் இதை நடத்தணும், சபாவில் நல்ல, அதாவது இங்கே வந்து கேட்குற வாழ்லாரும் ஆல்ரெடி இவால்வ் ஆனுவான், இது அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணுங்கிறது தான் எனக்கு தோன்றுறது. அது கிரேசி மோகன் எழுதினதுன்னா அதுக்காகவே வருவா. ஒரு முறை மோகன் அவர்களும் நானும் சங்கரா ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துட்டோம். அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயங்களெல்லாம் மோகன் சொன்னார் அந்த குழந்தைகள் கேட்டுண்டா, சொல்கிறவா சொன்னால் கேட்பா. மோகனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூ, ஸ்பிரிச்சுவல் வேல்யூவோட ஸ்டார் வேல்யூவும் இருக்குது. காந்தன் பிரமாதமாக பண்ணார், அதை விட யாரும் என்ன பண்ண போகிறதில்ல, அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் அங்கே கிரேசி மோகன் நின்னார்னா அதுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்கும். ஆகவே அதை நீங்கள் எடுத்து எடுத்து குழந்தைகளுக்கு சொன்னீங்கனாக்கே நல்ல விஷயம், காதில் வாங்கின்னு போட்டோமே, இல்லைன்னா என்னமோ பாட்டெல்லாம் தானே பாடின்னுருக்கா, அதுக்காக அண்ட் முடிஞ்சால் இதை மற்ற மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்து, நம்ம ராஜ்குமார் பாரதி இருக்கவே இருக்கார், எல்லா மொழியிலையும் அவர் டியூன் போட்டு கொடுத்துருவார். அததுக்கு தகுந்தா போல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு நீங்கள் லைட் மியூசிக்கில் கூட பண்ணலாம். இது கர்நாடக சங்கீதத்தில் தான் பண்ணணும்ட்டு இல்லை, இன்ஃபேக்ட் ஐ வுட் திங்க் ஃபோக் மியூசிக்கில் பண்ணுங்கோ, லைட் மியூசிக்கில் பண்ணுங்கோ, நான் சொல்கிறது ரைட்டா? இட் ஷுட் ரீச் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அது பண்ணலைன்னா நம்ம வந்து இந்த ஹெரிட்டேஜை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் பண்ணியிருக்கிறது அது எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கே தெரியாது. இது வந்து இட் ஹேஸ் டு பி டேக்கன் ஃபார்வர்ட். ஆனானப்பட்ட காஞ்சி மகாஸ்வாமி, பெரிய பெரிய பக்தர்களெல்லாம் வெளிநாட்டிலேருந்து அவரை பார்க்குறச்சே வரச்சே
நீ போய் ரமணரை பாருன்னு சொல்லியிருக்கார். பால் பிரிண்டனை சொன்னார், ஹென்ரி ஜிம்மரை சொன்னார். அந்த மாதிரி எத்தனையோ ஸ்காலர்ஸை ஸ்பிரிச்சுவலிசம் தேர்ட் இண்டு இங்கே வந்தவர்கள்லாம் காஞ்சி மகாசுவாமி ரமணர்கிட்ட தான் அனுப்பிச்சா. அதை போன்ற சில எபிசோட்ஸையும் சேர்த்துண்டேனா ரொம்ப நல்லாயிருக்கும்னு தோன்றுறது. இது ஒரு ஐ ஓப்பனர். இதில் வந்து அத்தனை பேருக்கும் இதில் பங்கு இருக்குது. ஒரு பலஸ்ருதி மாதிரி இதை கேட்டவாளுக்கு, இதை பண்ணினவாளுக்கு, இதில் கடைசியில் வருமே அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த நல்ல புண்ணியம் போய் சேரணும், இந்த நாடு நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஏதோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தர்மம் வளரணும். இந்த ரமணருடைய நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும், எல்லா சபாக்கள்லேயும் நடக்கணும், எல்லா கல்லூரியிலையும் நடக்கணும், முடிஞ்சால் பள்ளிகள்லேயே நடக்கணும். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மட்டும் இல்லை, மோகனை விட நான் பெரிய அதனால் நானும் ஆசீர்வாதம் பண்ணலாம். திடகாத்திரமாக ஆரோக்கியமாக நன்னா இருக்கணும்னு நான் வேண்டின்னு அந்த ரமணர் பகவான் உங்களை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டதுக்கு பாலாஜிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். பதுக்கா சொன்ன மாதிரி நிமித்த மாத்திரம் சொன்னாலே ரமணரே மோகன் வடிவில் தன்னை எழுதி கொண்டாருன்னு அது வந்து மோகனே சொல்கிறது வழக்கம். நிறைய பேர் சொல்ல மோகன் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து இந்த மாதிரி எழுதுறியார், யூஆர் கிவிங் மேக்கிங் யூஸ் ஆஃப் யுவர் பிரெயின் டூ மச் அப்படின்னா பிரெயினுக்கெல்லாம் வந்து சிந்தனைக்கெல்லாம் ஹாலிடேலாம் கொடுக்க முடியாதுரா. என் தலையில் வந்து ஒரு ஓவர் டேங்க் இருக்குது, அந்த டேங்கில் வந்து பகவான் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அவன் என்றைக்கு வந்து அந்த டேப்பை மூடுறானோ அது வரைக்கும் நான் எழுதினு தான் இருப்பேன். தட்ஸ் வாட் மோகன் யூஸ் டு சே. இப்போது ஐ ரிக்வெஸ்ட் பாலாஜி டு ஹானர் மிஸ்டர் சேகர் ராஜகோபால் ஆஃப் கார்த்திக் ஃபைனான்ஸ் ஹூ வாஸ் கைண்ட் இனஃப் டு join with us in this monumental occasion. அது மட்டுமல்ல இதற்கு நல்ல கவரேஜ் கொடுத்த எல்லா ப்ரெஸ் மீடியா நண்பர்களுக்கும், கொடுக்க போட மீடியா நண்பர்களுக்கும், இங்கே திரளாக வந்திருந்த உங்கள் அனைவருக்கும், மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பிற்கும், இங்கே இருக்கிற மைக் லைட் செய்த ஒவ்வொருவருக்கும், மெயினாக எங்கள் கிரேசி குழு நண்பர்கள் வாசு, வாசு ஒய்ஃப் கீதா, அவள் தேவ் டன் ட்ரெமண்டஸ் ஒர்க் இன் கெட்டிங் இஸ் த இன்விடேஷன் பண்ணி, எல்லாருக்கும் ரீச் பண்ணி, ஃபோன் பண்ணி எல்லாம் சொன்னது. எங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பிஎஸ் ராஜா ஹூ டிட் த இன்விடேஷன், எல்லோருக்கும் எங்கள் மனமான நன்றி. ஏற்கனவே இன்னும் ரெண்டு மூணு பதுக்கா சொன்ன மாதிரி ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு பாரத் கலாச்சாரில், அந்த மியூசிக் சீசனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நிச்சயமாக இன்னொரு சமயம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், சுஸ்வாகதம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரமண சத்குரு, ரமண சத்குரு, ரமண சத்குரு ராயனே, ரமண சத்குரு, ரமண சத்குரு, ரமண சத்குரு ராயனே, ரமண சத்குரு, ரமண சத்குரு, ரமண சத்குரு ராயனே.